எளியவர்கள் அன்றாடம் தங்களது உணவில் சேர்த்துக்கொள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய கீரைகளில் முருங்கையும் ஒன்று. மனிதர்களுக்கு முருங்கை தரும் பயன்களும் சத்துகளும் எவ்வளவு என்று தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள். முருங்கை இலையினை வேத காலத்திற்கு முன்பாகவே உணவாக உட்கொள்வது நடைமுறையில் இருந்துள்ளது. முருங்கை மரத்தின் இலைகள் 300 விதமான நோய்கள் வராமல் தடுக்க உதவுகிறது என்று தமிழ் மருத்துவம் கூறுகிறது. இதன் அடிப்படை மருத்துவ குணங்களை நவீன மருத்துவமும் உறுதி செய்துள்ளது. முருங்கை இலை 100 கிராமில் 92 கலோரி உள்ளது. முருங்கை இலையில் உள்ள சத்துக்கள் புரதம், கொழுப்பு, தாது உப்புக்கள், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, கால்சியம், தாமிரம், பாஸ்பரஸ், இரும்பு, வைட்டமின் சி மற்றும் சிறிதளவு வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் உள்ளது. முருங்கை இலையில் உள்ள சத்துக்களை ஒப்பிடும் பொழுது ஆரஞ்சை போல 7 மடங்கு வைட்டமின் சியும் பாலில் உள்ளதை விட 4 மடங்கு கால்சியமும் கேரட்டில் உள்ளதை விட 4 மடங்கு வைட்டமின் ஏயும் பாலில் உள்ளதை விட 2 மடங்கு புரதமும் வாழைப்பழத்தில் உள்ளதை விட 3 மடங்கு பொட்டாசியமும் அதிகம் காணப்படுகிறது. முருங்கையின் பசுமையான இலைகள் பச்சையாகவும் சாலட்களிலும் காய்கறிகளிலும் ஊறுகாய் மற்றும் உணவிலும் அழகுபடுத்தும் பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. முருங்கை இலையின் அமைப்பானது லேசான எடையற்ற சற்று பழுப்பேறிய பச்சையான இரட்டை இலைகளாக அல்லது 3 இலைகள் அடங்கிய கூட்டு இலை கொத்துகளாக இலை காம்புகளில் காணப்படும். முருங்கை இலையில் பீட்டா கரோட்டின், வைட்டமின் சி புரதம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் குறிப்பிடத்தகுந்த அளவு உள்ளது. இலைகள் கீரைகளாக சமைக்கப்படுகிறது. முருங்கை கீரையின் பயன்கள் சாப்பிடும் பொழுது ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது. இலை சாற்றுடன் தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் தினந்தோறும் சாப்பிட குடல் பூச்சிகள் அழியும். பிரசவமான தாய்மார்கள் முருங்கை கீரையை உணவில் சேர்த்து கொள்ள தாய்ப்பால் அதிகம் சுரக்கும். உயர் இரத்த அழுத்தம் உடையவர்கள் 15 மில்லிகிராம் முருங்கைக்கீரை சாற்றுடன் தேன் மற்றும் 10 மிளகு எடுத்து பொடி செய்து கலந்து 2 முறை சாப்பிட பலன் கிட்டும். முருங்கை கீரையில் அதிகளவு சத்துக்கள் இருப்பதால் நரம்பு தளர்ச்சி மற்றும் நரம்பு கோளாறுகளை குறைக்கும். நீண்ட நேரம் சோர்வடையாமல் சுறுசுறுப்புடன் இயங்க உடலுக்கு சக்தியை தரும். முருங்கை கீரை உடல் உஷ்ணத்தை குறைக்கும். சிறுநீர் பெருக்கியாக உதவிடும். சர்க்கரை நோயாளிகள் முருங்கை கீரை சாப்பிடுவது பலன் தரும். குழந்தைகளிடையே அதிகம் காணப்படும் ஊட்டச்சத்து குறைபாடுகளுக்கு குறைந்த செலவில் அதிக சத்துக்களை முருங்கை கீரையினை சமைத்து சாப்பிடும் பொழுது கிடைக்கிறது. எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முருங்கை கீரை உணவு மிகவும் பலன் தரக்கூடியதாகும். இப்போது முருங்கை கீரை சூப் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்ப்போம். இதற்கு தேவையான பொருட்கள் முருங்கை கீரை 1 கைப்பிடி அளவு, தண்ணீர் தேவையான அளவு, வேக வைத்த துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தக்காளி 1, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, தாளிப்பதற்கு சோம்பு, மிளகு, சிறிதளவு பட்டை, எண்ணெய் 1 டீஸ்பூன். இப்பொழுது எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கி அதில் சோம்பு, மிளகு, பட்டை மூணையும் சேர்த்து தாளித்து பின்னாடி நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் மூன்றையும் சேர்த்து வதக்க வேண்டும். அது நல்லா வதங்கியவுடன் இந்த முருங்கை இலையையும் சேர்த்து வதக்கி வேக வைத்த துவரம்பருப்பை தண்ணீருடன் சேர்த்து ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வைத்து நன்றாக கொதித்தவுடன் இறக்கினால் முருங்கைக்கீரை சூப் ரெடி. எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.